இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான பச்சை சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பச்சை சுண்டக்காய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வயிற்று பூச்சி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து சரி பண்ணும். ஏற்கனவே நம்ம பச்சை சுண்டக்காய் வச்சு சாம்பார், அதுக்கப்புறம் வந்து பச்சடி, இந்த ரெசிபியெல்லாம் செஞ்சுருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பச்சை சுண்டக்காய் வச்சு ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த பச்சை சுண்டக்காய் வச்சு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். சுண்டைக்காய் வந்து இந்த மாதிரி கொத்தாக வைப்பாங்க. நீங்கள் கீரைக்காரங்க கிட்ட சொல்லியிருந்தா கூட அவங்க எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. இப்போ நம்ம பச்சை சுண்டைக்காவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உடைச்சோம்னாலே வந்து உங்களுக்கு தனியாக வந்துடும். நம்ம இந்த மாதிரி பச்சை சுண்டைக்காவை எல்லாத்தையுமே உடைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சுண்டைக்காவையும் உடைச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை சுண்டைக்காவை நான் ஃபுல்லாகவே இந்த மாதிரி உடைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர், அதாவது வந்து ஒரு ஆழாக்குன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியும் வந்து பச்சை சுண்டைக்காய் கொடுப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்போடு வாங்கும்பொழுது வந்து நம்ம ஒரு 1 வீக்கு மேலேயே கூட அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாங்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே பழுத்துரும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி வாங்க மாட்டேன், காம்போடு இருக்கும்போது நான் வாங்கிப்பேன். நீங்கள் உடனே செய்கிறதுனா ஒரு 1 ஆர் 2 டேஸில் செய்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி விற்கும்போது தான் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பச்சை சுண்டைக்காயில் இருக்க காம்பெல்லாம் எடுத்தாச்சு. இதை நல்லா வாஷும் பண்ணிட்டோம். இப்போ இந்த சுண்டைக்காவை லைட்டாக நசுக்கிக்கலாம். அப்போ தான் வந்து இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புக்கு. அது இல்லாமல் இதில் சின்ன சின்ன பூச்சி இருக்கான்றதையும் பார்க்குறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதை லைட்டாக நசுக்கிடலாம். ஸோ வந்து நான் இப்போ உங்களுக்காக ஒரு 2 சுண்டைக்காவை நசுக்கிடுறேன். ஸோ இந்த மாதிரி நசுக்கியாச்சு. இப்போ நசுக்கிட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி பச்சை சுண்டைக்காய் எல்லாத்தையுமே நசுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பச்சை சுண்டைக்காவையும் நசுக்கி வச்சுட்டோம். சப்போஸ் நீங்கள் வந்து மாடி தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக இந்த ஒரு காயை போட்டிங்கன்னா கூட ஈஸியாக வந்து உங்களுக்கு சுண்டைக்காய் செடி வளர்ந்துடும். இப்போ நான் எல்லா சுண்டைக்காவையும் தட்டி எடுத்துட்டேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் புளியை ஊற வச்சுருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம புளி கரைச்சல் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கோம். நம்ம குழம்பு வைக்கும் போது தேவைப்படும் போது நம்ம தண்ணி அதில் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணியில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்புக்காக கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 10லேருந்து 12 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் இருக்கும், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பாதி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு வந்து வெங்காயம் கூட சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவந்துருச்சு. நம்ம வந்து அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். இதை நல்லா வந்து வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக நான் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நசுக்கி வச்சுருக்க பச்சை சுண்டைக்காவை இதோட சேர்த்துக்கலாம். பச்சை சுண்டைக்காய் நல்லா கொஞ்சம் நிறம் வந்து மாறும், அந்த அளவுக்கு நல்லா இதை வதக்குங்க. பச்சை சுண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு லைட்டாக கலந்துருங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் புளிக்கரைச்சல்லையும் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சம் தேவையான அளவு மட்டும்தான் இங்கே நான் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம புளிக்கரைச்சலை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ புளிக்கரைச்சல் சேர்த்தாச்சு. நல்லா இதை கலந்து விட்டுருங்க. குழம்பு வந்து கொஞ்சம் கொதி வரட்டும். குழம்பு வந்து இப்போ லைட்டாக வந்து இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்க போகுது. இப்போ நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை வந்து மிக்சரில் சேர்த்துருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விழுதை வந்து சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தேங்காய் விழுதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துடலாம். இந்த குழம்போட சேர்ந்து இது நல்லா கொதிக்கட்டும். டேஸ்ட்டுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேருங்க, இல்லைன்னா வேணாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து குழம்பு கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. பச்சை சுண்டக்காய் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கமகமன்னு வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. எண்ணெயும் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. குழம்பும் திக்காயிடுச்சு. இப்போ நம்மளுடைய சுவையான சுண்டக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம மண் கடாயில் செய்கிறதுனால நான் இந்த ஸ்டேஜ்லேயே குழம்பு ஆஃப் பண்ணிடுறேன். கரெக்டாக இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணால் தான். இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி கடைசியாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்தாச்சு. லைட்டாக கலந்து விட்டலாம். இப்போ நம்மளுடைய சுவையான பச்சை சுண்டக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த பச்சை சுண்டக்காய் குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிக்கள் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.